Students, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா array axiomatization axiom axiom அப்படின்னு என்னென்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸு இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் அந்த axiom. இந்த ரூல்ஸு கோட்பாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரே பார்ப்போம். அரேனா தெரியும், ஈஸியாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அரே இஸ் ஏ கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் மெமரி லொக்கேஷன். ஃபஸ்ட்டு அரே என்ன சொல்கிறாங்களா, கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் மெமரி லொக்கேஷன். முதல்ல கன்சிக்யூட்டிவ் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பார்ட்டிஷன், இப்போ ஒரு நம்ம வந்து அரே வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்குறோன்னா, இப்போ அரேயோட சைஸ் வந்து 10னா ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக அந்த அரே ஃபுல்லாக அந்த 10 எடுத்துக்கும். இப்போ இல்லை அரேயோட சைஸ் வந்து நமக்கு வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வச்சுருக்கோம், அண்ட் தென் 20 இருக்கும். நம்முடைய அரேயோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 20 அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா, அந்த 20 என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு லைனாக ஸ்டார்டிங்லேருந்து அதாவது கண்டினியூஸாக, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10, நெக்ஸ்ட் ஒரு 10, அப்போ ரெண்டு மெமரி லொக்கேஷன் சேர்த்து வந்து நம்ம குறைப்போம். அரே வந்து 20னா ரெண்டு மெமரி லொக்கேஷன் இங்கே இல்லாமல் அங்கே பார்ட் பார்ட்டாக இல்லாமல் என்ன பண்ணுனா கண்டினியூஸாக அந்த மெமரி லொக்கேஷன் எடுத்துக்கும். அதான் வந்து என்ன சொல்லுவோன்னா கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் மெமரி லொக்கேஷன்ஸ். நம்ம டிஃபால்ட்டாக பார்க்கும் போது அரே வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் மெமரி லொக்கேஷன், அதாவது கண்டினியூஸாக வந்து மெமரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட் அண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. எலமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா ஈச் ஐட்டம் ஸ்டோர் இன் ஏ அரே, ஒவ்வொரு ஐட்டம் வந்து அரேயில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, இப்போ இங்கே 10, 20 அது மாதிரி ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட் சொல்லுவோம். அண்ட் தென் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம்னா ஈச் லொக்கேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் அன் அரே என்யூமரிக்கல் இண்டெக்ஸ் விச் டு ஐடென்டிஃபை த எலமெண்ட். இப்போ இதுதான் எலமெண்ட், அதோட இண்டெக்ஸ் என்ன சொல்லுவோம், மெமரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி லொக்கேஷன் 1002 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நமக்கு என்னென்னா இண்டெக்ஸு. இந்த எலமெண்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இஸ் எ செட் ஆஃப் பேர்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ, அதாவது அரே வந்து பார்த்தோன்னா எப்படி இஸ் எ செட் ஆஃப் பேர்ஸ் இருக்கும், நம்ம இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், வேல்யூனா ஐட்டம். ஃபார் ஈச் இண்டெக்ஸ் டிஃபைன்ட் ஏ வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் தட் இண்டெக்ஸ், ஒவ்வொரு இண்டெக்ஸை பொறுத்து தான் என்ன ஆகுனா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒன் வந்து ரிட்ரீவ் வேல்யூஸ் அண்ட் தென் ஸ்டோர் வேல்யூஸ். ரிட்ரீவ் வேல்யூஸ்னால் அரையில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணுறது. இப்போ இங்கே 10 இருந்துச்சு, இதோட மெமரி லொக்கேஷன் 1000 அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ அந்த 1000 மூலமாக மெமரி லொக்கேஷன் மூலமாக அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணுறது, வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறது, அதான் வந்து நான் ரிட்ரீவ் வேல்யூ சொல்வோம். ஸ்டோர்னால் அந்த வேல்யூ அந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறது. இப்போ வந்து இது வந்து 1002 இந்த மெமரி லொக்கேஷனில் நான் வந்து 20ன்றதை ஸ்டோர் பண்ணுறேன், போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரெண்டு மெயினான ஆப்ரேஷன்ஸ் தான் அரேயில் இருக்க, ரிட்ரீவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ஸ்டோர்ட் வேல்யூஸ் ரெண்டு இருக்குது. அரேயா ஜென்ரல் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் கன்சிக்யூட்டிவ் மெமரி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அரேன்றது என்னதுன்னா கன்சிக்யூட்டிவ் மெமரின்னு சொல்லியிருக்கும். கன்சிக்யூட்டிவ் மெமரின்னா என்னது, அதாவது லைனாக வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகுது, ஆனால் எல்லா இடத்துலையுமே அது வந்து செட் ஆகாது. அரே வந்து டிஃபால்ட்டாக வந்து சொல்வோம் கன்சிக்யூட்டிவ் மெமரி தான், ஆனால் எல்லா இடத்துலையுமே என்ன அது கன்சிக்யூட்டிவ் மெமரின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து லைனாக நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கதான் தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் ரெப்ரசன்டேஷன். நம்ம லைனாக கொடுத்துட்டோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் போயிடும், கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால எல்லா நேரத்துலையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அரே வந்து கன்சிக்யூட்டிவ் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆக்சியம் டெஃபினிஷன், இந்த அரேயோட ரூல்ஸு, அதான் ஆக்சியம் சொல்வோம். இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை கிளியராக பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சரில் அரே கொடுத்தாச்சு, அரேயில் வேல்யூ, வேல்யூன்றது என்னது ஐட்டம், நம்ம கொடுக்க போகிற வேல்யூ. இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ன்றது என்னது லொக்கேஷன். டிக்ளேர் கிரியேட் ஆஃப், அதாவது கிரியேட் ஆஃப்னு கொடுத்தா அரே வந்து கிரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரிட்ரீவ் அரே கமா இண்டெக்ஸ், ஒரு வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அரே நேம் கொடுக்கணும். இப்போ அரே நேம் A1னா A1 ஆஃப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோடைய இதுனா இப்போ அரே ஆஃப் 0. இப்போ ஜீரோனா லொக்கேஷன் சொன்னோம் இல்லையா, அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0 என்ன வேல்யூ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 1 1 இங்கே 10, 20 கொடுத்துருக்கோன்னு நினச்சிக்கோன்னா, இங்கே ரிட்ரீவ் நம்ம கொடுத்துட்டு அரே ஆஃப் இப்போ A1, 1 கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 20, அப்போ எனக்கு 20ன்றது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரு, ஸ்டோர் ஆஃப் அரே கமா இண்டெக்ஸ் கமா வேல்யூ, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அதோடைய அரே நம்பர் அண்ட் தென் இண்டெக்ஸ் நம்பர் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அது கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் A2 of 2 நான் 30 கொடுக்க போகிறேன். இப்போ A1 of 0 10, A2 of 0 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், A2 of 2 நான் 30 கொடுக்க போகிறேன். அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல, அரே ஆஃப்னா அரேயோட நேம் என்னது நம்ம கொடுத்துருக்கிறது A1, அதோடய இண்டெக்ஸ் என்னது, இண்டெக்ஸ் வந்து 2, வேல்யூ நான் என்ன கொடுக்க போகிறேன்
30. இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அரே வந்து அரேயோட வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு அரே, ஏன்றது என்னது அரேயை பிலாங்ஸ் பண்ணுது. ஐ கமா ஜேன்றது பார்த்தோன்னா இண்டெக்ஸ் வேல்யூ, அண்ட் தென் எக்ஸ்ன்றது வேல்யூ, நம்ம கொடுக்க போகிற வேல்யூ, இதான் வந்து பிலாங்ஸ் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தோன்னா ரிட்ரீவ் ஆஃப் கிரேட் கமா ஐ. இப்போ ரிட்ரீவ் நான் பண்ண போகிறோன்னா ரிட்ரீவ் ஆஃப், இப்போ இந்த சின்டெக்ஸ் பாருங்கள், ரிட்ரீவ் ஆஃப் கிரியேட் கமா ஐ. இப்போ கிரியேட் பண்ணிவிட்டேன் ஐயின்ற இடத்துல வந்து, இப்போ அரே கிரியேட் பண்ணியாச்சு, ஐயோட வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன், எரர் வருது. ஏன்னா நம்ம எந்த வேல்யூவே ஸ்டோர் பண்ணலையே, ஸ்டோர் பண்ணாமல் ரிட்ரீவ் பண்ணால் எப்படி வரும், நமக்கு எரர் தான் வரும், அதனால இது எரர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிட்ரீவ் ஸ்டோர், ஸ்டோர் ஆஃப், இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிட்ரீவ் ஆஃப் ஸ்டோர், இப்போ ஸ்டோரில் ஏன்றது என்னதே அரே, நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அரேன்றது என்னது, சாரி இந்த இடத்துல ஏ டூ கொடுத்தோமா, இங்கே ஏ டூ அதை மறந்துட்டேன். இப்போ ஏ டூ கொடுக்குறேன், ஐயோட வேல்யூ என்ன கொடுக்குறேன் டூ கொடுக்குறேன், அண்ட் தென் ஜே எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டேன் 13 சேவ் ஆகிடுச்சு. ரிட்ரீவ் ஆஃப் ஐ கம்மா ஜே, இப்போ இது வந்து ஸ்டோர் பண்ண வேல்யூவை, ஐயில் என்ன இருக்கோ இந்த வேல்யூவை நம்ம ஜேயில் வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஐயும் ஜேவும், ஐயோட இண்டெக்ஸும் ஜேவோட இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருந்தால், நம்ம இப்போ ஐயோட வேல்யூ டூ கொடுத்துட்டோமோ அதே மாதிரி ஜேயோட வேல்யூ டூ இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதே இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் ஆஃப் ஏ கம்மா ஜே, இப்போ இந்த வேல்யூ ஜேயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேயில் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏ டூ ஆஃப் டூ ஈக்குவல் டு 30 நான் கொடுத்துட்டேன். இதுவே வந்து ஏ டூ ஆஃப் ஜேயோட வேல்யூ டூன்னு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஐயும் ஜேவும் ஈக்குவலாக தான் அந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து 3 தான் ஜே இருக்குன்னா என்ன பண்ணணும், அந்த அரே வந்து என்ன பண்ணோம், அரே ஆஃப் ஏ டூ ஆஃப் 3 என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும்தான் நமக்கு ரிட்ரீவ் பண்ணும், ஐயில் இருக்க வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. இப்போ எண்டு அரே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு அரே க்ரியேட் பண்ணணும்னா வேல்யூ அண்ட் இண்டெக்ஸ் இருக்கணும், அதுக்கு கிரியேட்டோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு கிரியேட்டோ ஃபங்க்ஷன் இருக்கணும் அரேக்கு, ஒரு ரிட்ரீவ் பண்ணணும்னா அரே அண்ட் இண்டெக்ஸாக இருக்கணும், அண்ட் தென் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே கமா இண்டெக்ஸ் கமா வேல்யூவாக இருக்கணும், இதெல்லாம் பிலாங்ஸ் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ரிட்ரீவ் ஆஃப் வெறும் கிரியேட் கொடுத்துட்டு ஐன் கொடுத்துட்டு நமக்கு எரர் வந்துடும். இந்த ஃபார்மெட்டில் ஐயு ஜே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இதுவாகிடும், எல்ஸ் இருந்தால் ஜேயில் என்ன வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகும். இந்த ஆக்சியம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா ஜே மேக் கார்த்தின்றவ தான் நமக்கு வந்து இந்த ஆக்சியம்ஸ், அரேயோட ஆக்சியம்ஸ் வந்து நமக்கு வந்து அவள் தான் டிஃபைன் பண்ணியிருக்காது. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அரே ஆக்சியம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.